பசுமை விவசாயம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எங்களுடைய வணக்கங்க. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல யாரை பார்க்க போறோம்னா திருமதி புனிதவள்ளி கதிரவன் அவங்கள தான் நம்ம பார்க்க போறோம். இவங்க அம்பத்தூர்ல வசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா மாடியில தோட்டம் அமைச்சிருக்காங்க. அதுவும் 7 மாசத்துல 250 வகையான செடிகளை வளர்க்குறாங்க. இதுல பார்த்தீங்கன்னா இவங்க காய்கறிகள், மலர்கள், மூலிகை செடிகள், அது மட்டும் இல்லாமல் அழகு செடிகளும் பராமரிச்சுட்டு வராங்க. இந்த மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு பொருளையுமே வீணாக்காம கேஸ் ஸ்டவ், பிளாஸ்டிக் பேக்கு, பிளாஸ்டிக் டப்பா அப்படின்னு ஒரு பொருளையும் வந்து வேஸ்ட் பண்ணாம அதுல கூட செடிகள் வளர்த்துருக்காங்க. இவங்க மாடியில் மட்டும் இல்லாமல் கீழே அவங்க வீட்டை சுற்றியும் மரங்களை வளர்த்துட்டு இருக்காங்க. இவங்க வளர்த்துட்டு இருக்க இந்த தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா 150 காய்க்கு குறையாம காய்ச்சிட்டு இருக்குங்க. இவங்க தன்னோட வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை இதுல இருந்தா எடுக்கிறாங்களாம். அதே மாதிரி இவங்க மூலிகை செடிகளையும் வளர்த்து அதன் மூலியமாகவே இவங்க நிறைய பயன்களை அடைஞ்சிருக்க தன்னுடைய அனுபவத்தை இப்போ சொல்ல போகிறாங்க அவங்க. வாங்க கேட்கலாம். பசுமை விவசாயம் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய பெயர் புனிதவள்ளி கதிரவன். நான் சென்னையில் அம்பத்தூரில் இருக்கேன். சொந்த ஊர் நாகர்கோயில். நான் இப்போ என்னுடைய மாடி தோட்டத்தை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லலான் இருக்கேன். நான் வந்து மாடி தோட்டம் ஆரம்பித்து ஒரு 7 to 8 மாதம் ஆகுது. லாஸ்ட் இயர் ஜூலை, அதாவது 2018 ஜூலை 27 ஆக்கில் தான் ஆரம்பித்தேன். முதல்ல வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா இந்த பெயிண்ட் டப்பாஸ், இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறப்போ தேவையான டப்பாஸ்லாம் கிடைச்சிது, அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுட்டு அதில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கவர்மெண்டில் கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஹார்ட்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் டூ இட் யுவர் செல்ஃப் கிட்டு, அது வாங்கினேன். ஒரு 30 பேக் வாங்கினேன். அதுக்குள்ளேயே கோகோபீட்டில் இருந்தது, அதை வச்சு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இவ்வளோ பெரிய கார்டன் வச்சிட்ருக்கேன். முதல்ல பாட் மிக்ஸ் எப்படி பண்ணணுன்னா, முதல்ல ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு சாயில், நிறைய பேர் ரெட் சாயில் யூஸ் பண்ணுவாங்க, நான் வந்து ரெட் சாயில் கூட யூஸ் பண்ணல, சாதா தோட்டத்து மண் தான். அது கூட கோகோபீட் ப்ளஸ் நல்ல ஆர்கானிக் ஃபர்டிலைசர், அது ஆட்டேரும் மாட்டேரும் எதுவானா கூட இருக்கலாம். அங்கே ஹார்ட்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் கூட வாங்கினேன். ஒரு பேக்கெட் 80 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு அதில் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆட்டேரும் யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் கொஞ்சமாக குப்பை போட்டுப்பேன், அதாவது இந்த பேப்பர்ஸு, அந்த தென்னை மரத்தில் இருந்து வரக்கூடிய வேஸ்ட்டு, இதெல்லாத்தையும் எரித்து அந்த குப்பை கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிப்பேன். எதுக்குன்னா வேர்பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கு பதிலாக வேப்ப முன்னாக்கு கூட நிறைய பேர் போடலாம் சொல்கிறாங்க. வேப்ப முன்னாக்கும் போடலாம். நான் வந்து இந்த குப்பையை தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், அதாவது சாம்பல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். திருப்பி இந்த கோகோபீட் பற்றி சொல்லணுன்னா, அந்த கோகனட்டோட வேஸ்ட்டு, அந்த கதம்பில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு, அது எப்படி எடுப்பாங்கன்னா, ஊரில் அதுக்குள்ள மெஷின்ஸு நிறைய இருக்குது, அதாவது கிரீசர் மெஷின் அப்படி க்ரஷர் மெஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த கதம்பலை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, கடலுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து ஒரு அலை மாதிரி இருக்கும், அந்த வாட்டரை வந்து உப்பு மாதிரி இருக்கும், உப்பு தன்மை வாய்ந்ததாக இருக்கும், அதில் ஊற வைப்பாங்க. 6 to 7 மாதம்லாம் ஊற வைப்பாங்க. ஊற வச்சுட்டு அதை எடுத்து இந்த மெஷினில் விட்டு அரைக்கும்போது அந்த அதில் தும்பெல்லாம் ஒரு பக்கமும், இந்த தூள், அதாவது நம்ம கோகோபீட் வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த தூள் இதெல்லாம் ஒரு பக்கமாக வந்து விழும். அந்த தூளை தான் பக்குவப்படுத்தி மற்ற வெளி இடங்களுக்கு, அதாவது தூரமான இடங்களுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக. அந்த கோகோபீட் யூஸ் பண்ணால் என்ன பர்பஸ் அப்படின்னா, அதில் பெரிய லெவலில் ஃபெர்டிலைசர்லாம் இல்லை, ஆனால் வந்து இது தண்ணியை வந்து பிடிச்சி வச்சுக்கும். நம்ம குறைவான தண்ணி யூஸ் பண்ணால் போதும். சென்னையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தண்ணி தட்டுப்பாடாக இருக்கும். இந்த கோகோபீட் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற வாட்டரை விட அளவு கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். தென் எதனால் வந்து நான் மாடி தோட்டம் வைக்க ஆரம்பித்தேன் அப்படின்னாக்க, சின்ன வயசுலேருந்தே செடி வளர்க்குற சுபாவம் எனக்கு உண்டு. வீட்டில் பார்த்திங்கன்னா முல்லை செடி வளர்த்துருக்கேன், அப்புறம் டேபிள் ரோஸு, ரோஜா, மருதாணி, இந்த மாதிரி சின்ன சின்ன செடிங்கள்லாம் வளர்த்துருக்கேன். அப்போ இங்கே வந்து பின்னாடி வச்சுருக்கோம் நாங்கள் கிரவுண்டில் கருவேப்பிலை, முருங்கை மரம், தென்னை மரம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மலைவேம்பு வச்சுருக்கோம், பாதாம், வாழை மரம், 3 வாழைத்தார் கூட போட்டிருக்கு. அந்த மாதிரி கிரவுண்டில் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து வந்து எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது,
மாடியில் வைக்கலாம், இந்த மாதிரி கோக்கப்பீட்லாம் கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க, அதை யூஸ் பண்ணி வைக்கலாம். இதனால் காய்கறிகள் மெயினாக பார்த்தோன்னாக்க தக்காளி செடி வச்சுருக்கோம் நிறையா, ஒரு 4-5 பாட்டில் வச்சுருக்கோம். இந்த சைடு கூட இருக்குது. அதுக்கப்புறம் வெண்டை முன்னாடி வச்சுருந்தோம், இப்போ வெயில்னால 2 மாதத்துக்கு தள்ளி போட்டிருக்கோம் வெண்டையே. திருப்பி கத்தரிக்காய் அங்கே காய்ச்சிருக்கு, ஒரு 4-5 பாட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் சுண்டைக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள், 2 வாட்டி நான் பறித்து குழம்பு செஞ்சாச்சு இந்த சின்ன செடியிலேயே. அதுக்கப்புறமா முருங்கை வச்சுருக்கோம், கீழே இருக்குது, 2 பெரிய முருங்கை மரம் இருக்குது, ஆனாலும் மாடியிலையும் செடி முருங்கை வச்சுட்ருக்கோம். அதுக்கப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி லீஃப் சொல்கிறாங்க, அது வச்சுருக்கோம். இந்த மாதிரி நிறைய காய்கறி செடி வச்சுருக்கோம். திரும்பி ஃப்ரூட்ஸு, மாதுளை, கொய்யா அந்த சைடு இருக்குது, கொய்யா. அதுக்கப்புறமா பைனாப்பிள் வச்சுருக்கோம், அந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸும் வச்சுருக்கோம். நிறைய ஃப்ளவர்ஸ் ஐட்டம் வச்சுருக்கோம், போன்சாய், நித்திய கல்யாணி, அப்புறம் வாடாமல்லி, கனகாம்பரம், ரோசஸ், அரளி, செம்பருத்தி. ஒரு எங்கிட்ட ஒரு 5 வகையாக செம்பருத்தி இருக்குது, அப்புறம் ஒரு 3 வகையாக அரளி இருக்குது, அப்புறம் 5 இதழ் சங்கு புஷ்பம், ப்ளூ கலர் பார்க்க அழகாக இருக்கும். மற்றபடி ஒரு இதெல்லாம் ஒயிட்டு, ப்ளூ எல்லாமே இருக்குது. திருப்பி பார்த்திங்களாக்க தெத்தி அப்படின்னு சொல்லுவோம், அது ஒரு பிங்க் கலர், அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கு. திரும்ப கீரை வகைகள் நிறைய இருக்குது, சோப்பு பொன்னாங்கண்ணி கீரை, அப்புறமா பார்த்திங்கனாக்க தண்டுக்கீரை, சாதா பொன்னாங்கண்ணி கீரை, பருப்பு கீரை இருக்குது பாருங்கள் அந்த பாட்டில், அப்படி நிறையா கீரை வகைகள் இருக்குது. மோஸ்ட்லி எல்லோரும் வந்து கீரை வகைகள்லேருந்து ஆரம்பிப்பாங்க, ஆனால் நாங்கள் வந்து எதுலேருந்து பேசிக்கலி எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னாக்கா மெடிசினல் பிளான்ஸ், அதாவது ஹெர்பல் பிளான்ஸ் தான் ஃபஸ்ட்டு வச்சோம். ரணகள்ளி ஃபஸ்ட்டு வச்சோம், அது வந்து ஒரு பெரிய மெடிசினல் பிளான்ட், ரொம்ப முக்கியமானது. அது வந்து கிட்னி ஸ்டோன் வந்து ரிமூவ் பண்ணோம், எங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுலேருந்து ஆரம்பித்தது தான் துத்தி, பைல்ஸ் ப்ராப்ளத்துக்கு நல்லது, அந்த மாதிரியான நிறையா மெடிசினல் பிளான்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அதுலேருந்து மெடிசினல் பிளான்ட் ஓரளவு ஃபில் ஆனவுடனே பூச்செடிங்க நிறைய வச்சோம். எதுக்காகனா அந்த காய்கறி செடிகள் வந்து நிறைய காய்கள் காய்க்கணுனாக்க அதுக்கு பாலினேஷன் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று நடக்கணும், அதுக்காக இந்த பூச்செடிகள் வந்து உதவும். எப்படி உதவும்னா அந்த பட்டாம்பூச்சி நமக்கு நன்மை பாய்க்கக்கூடிய பூச்சிகளை வந்து அட்ராக்ட் பண்ணி வர வைக்கும். அதனால் நமக்கு வந்து பாலினேஷன் ப்ராசஸ் பிளான்ட்டில் நடந்து நமக்கு தேவையான அளவு காய்கறிகள் நார்மல் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு நிறைய கிடைக்கும். இப்போ ஒரு செடியில் 2-3 தக்காளி கிடைக்குதுன்னா 6-7 கிடைக்கும், அந்த மாதிரியெல்லாம் உதவுது. அதோ பாருங்கள் பட்டர்ஃப்ளை, அந்த பக்கமாக பட்டர்ஃப்ளை கூட வந்துட்டுருக்கு, அந்த வாடாமல்லி பிளான்ட்ல இருக்க பாருங்கள். அது மாதிரி நிறைய நன்மை தரக்கூடிய பூச்சிகளை வந்து இந்த பூச்செடிகள் இழுக்கிறனால அதை வச்சுருக்கோம். மட்டும் செடிகள் தோட்டத்துக்கு ஒரு அழகு தரக்கூடியது இந்த பூச்செடிகள் தான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ், இப்போ தான் சின்ன சின்ன செடிங்களாக இருக்குது, ஒரு சிலது காய்ச்சிருக்கு, ஒரு சிலது சின்ன செடிங்களாக வச்சுருக்கோம். பப்பாயா, மேங்கோ, அப்புறமேட்டு சப்போட்டா, நாவல் மரம் இதெல்லாம் வச்சுருக்கோம். பெரண்டை வச்சுருக்கோம், இப்படி எல்லா வகையான செடிகளும் வச்சுருக்கோம். கொடி வகைகள் உடலை ஏன்னாக்க அது படத்தி விடுறதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட் இன்னும் ரெடி பண்ணலை. நெக்ஸ்ட் மந்தில் வந்து ஷேநட் போட்டுருவோம், போட்டதுக்கப்புறமேட்டு அதுக்குள்ளே கொடி வகைகள் வளர்க்கலாம் அப்படின்னு விட்டுருக்கோம். மற்றபடி ஓரளவுக்கு டேபிள் ரோஸ் எல்லா வகையான செடிகளும் இருக்குது. எங்களுக்கு வந்து ஒரு 50% காய்கறிகள் வந்து தோட்டத்துலேருந்து எடுத்துக்கிறோம், இல்லை இந்த டெரேஸ் கார்டன் ப்ளஸ் கிரவுண்ட் கார்டன்லேருந்து பாதி எடுத்துக்கிறோம். லெமன் இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா கிரவுண்ட் கார்டனில், அந்த மாதிரி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது டெரேஸ் கார்டன். எல்லோரும் வைக்கணும். இப்போ என்ன மாதிரி உரம் போடணும் செடிங்களுக்கு அப்படின்னாக்க NPK, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். நாம் எப்படி உயிர் வாழணுன்னா நமக்கு வந்து ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், மினரல்ஸ், விட்டமின்ஸ் இதெல்லாம் சரி விகிதமாக தேவையோ அதே மாதிரி செடிங்களுக்கும் இந்த மாதிரி நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இதெல்லாம் தேவைப்படுது. நைட்ரஜன் வந்து எப்படி கிடைக்குதுன்னா நம்ம பெரியவங்கள்லாம் வெத்தில சாப்பிடுவாங்களே அதில் உள்ள சுண்ணாம்பு கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் மிக்ஸ் டைலூட் பண்ணி போட்டோம்னாக்க அதுக்கு தேவையான கால்சியம் எல்லாம் கிடைக்கும். திருப்பி நம்ம அந்த காஞ்ச இலைகள்
இலைகளெல்லாம் எடுத்து போட்டோம்னாக்கா அதுலேருந்து ஒரு விதமான சத்து கிடைக்குது. திரும்ப வந்து நம்ம மண்புழு உரம், வெர்மி கம்போஸ்ட் அதெல்லாம் போடணும். பூச்சி தாக்குதல்லேருந்து எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னாக்கா பஞ்சகாவியா தெளிக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நீம் ஆயிலை வாட்டரில் டைலூட் பண்ணி அதை ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அதுக்கு வந்து காதி சோப் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். திரும்ப இந்த இலைகள்லாம் யூஸ் பண்ணி ஒரு பூச்சி வெரைட்டி ரெடி பண்ணுறாங்க. அதாவது கசப்பு தன்மை இருக்கணும், அந்த இலையில் கார்ப்பு தன்மை இருக்கணும். அந்த மாதிரியாக பார்த்துட்டு ஒரு 10 இலைகள் எதெல்லாம் நம்ம தோட்டத்தில் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். சுண்டை இலை கூட எடுத்துக்கலாம், நொச்சி கருநொச்சி இலை, அதுக்கப்புறமாட்டு வேப்பிலை, துளசி இந்த மாதிரியான மூலிகை இலைகளை எடுத்து அதை வந்து கொஞ்சம் பசு மூத்திரம் போட்டு ஒரு 4-5 நாளைக்கு அப்படியே ஊற வச்சிட்டோம்னாக்கா அது வந்து ஒரு லிக்விடாக ஃபார்ம் ஆகும், ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதை எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அப்போ வந்து பூச்சிகள் வந்து வராமல் இருக்கும், நம்ம செடியில் வராது. அது பூச்சிகளை வந்து கொல்றதுக்கான அதிகாரம் நமக்கு இல்லை, பட் வெரைட்டி விடலாம். நம்ம செடிகளை இல்லாமல் நம்ம செடிகள் நல்லா வளர்கிறதுக்காக இந்த மாதிரியான ஸ்டெப்ஸுகள் எடுக்கலாம். நம்ம வந்து இப்போ மெயினாக என்னென்னா ஆர்கானிக் உரம் தான் யூஸ் பண்ணணும். கெமிக்கல் உரம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் கெமிக்கல் வந்து உடம்புக்கு எந்த அளவு கேடுன்றது நம்ம ஒவ்வொருவருக்குமே தெரியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கெமிக்கல் உரங்கள்லேயே தொடக்கூடாது. நம்மளால் எல்லாமே இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய பொருட்கள் நிறைய இருக்குது. காய்கறி வேஸ்ட்டு, வீட்டில் கிடைக்கக்கூடிய காய்கறி வேஸ்ட்டு எல்லாமே நம்ம உரமாக தயாரித்து போடலாம். இல்லை காய வச்சு கூட ஒவ்வொரு செடிக்கும் போட்டு விடலாம். அது மாதிரி பழத்தோல், வாழைப்பழத்தோலாக இருக்கட்டும், அல்லது ஆரஞ்சு, லெமன், எதுவாக இருந்தாலும் அதை தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 10-15 நாளைக்கு அப்படியே ஊற வச்சுட்டு அப்புறம் அதை வடிகட்டி பார்த்தோன்னாக்கா சூப்பரான ஒரு லிக்யூடு உருவாகிட்டுருக்கோம். அது வந்து அதனோட செடிங்களோட டானிக். இந்த வெயிலில் வந்து இவ்வளோ சென்னையில் இவ்வளோ பெரிய வெயிலில் வந்து ஷேட் நெட்டு கூட இல்லாமல் செடி இந்த அளவு நிற்கிறதுன்னா அதுக்கு வந்து அந்த ஜூஸ் தான் காரணம், பழ ஜூஸ் தான் காரணம். அப்புறம் வாட்டர் வந்து மற்ற நேரங்களில் நல்ல குளிர்காலம் மழைக்காலத்துலலாம் வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி கூட தண்ணி விட்டால் போதும். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் வெயிலோட தன்மை கொஞ்சம் அதிகரிக்கும் போது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி, அது எப்போ தண்ணி விட்டாலும் ஒரு டைம் மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா சூரியன் வர்றதுக்கு முன்னாடி காலையில் 6 மணிக்கு உள்ளாடி முடிச்சுக்கிறது நல்லது. அது மாதிரி ஈவினிங் தண்ணி விடும்போது 6 மணிக்கு மேலே தண்ணி விடணும். அப்போ தான் வந்து அந்த தண்ணி வந்து செடிங்களுக்கு உதவும். அதுக்கு முன்னாடி விட்டிங்கன்னா செடி கருகிடும். வெயில் இருக்கிற நேரத்தில் செடிங்களுக்கு எப்போவே தண்ணி விடக்கூடாது, தண்ணி விட்டோனாக்கா செடி கருகிடும். இப்போ வந்து நிறைய பேர் வந்து நான் இப்போ ஒருத்தி மட்டும் இந்த டெரேஸ் கார்டன் பண்ணி எங்கள் ஃபேமிலிக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். சப்போஸ் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் கொஞ்சம் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு தான் கொடுப்போம், டெய்லி கொடுக்க முடியாது. அவங்களும் யூஸ் பண்ணேன்னா அவங்களும் வந்து டெரேஸ் கார்டன் வைக்கணும். வச்சா அவங்களுக்கோ அவங்க பசங்களுக்கோ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்ணும்போது சில பேர் பயப்படுறாங்க, ஏன்னாக்கா தரை வந்து வேஸ்ட்டாக போயிடும், தண்ணி உள்ளே இறங்கிச்சுனாக்கா வால்லாம் வேஸ்ட்டாக போயிடும், அந்த மாதிரி ரொம்ப பயப்படுறாங்க. நாங்கள் வந்து இப்போ தான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டினோம். கட்டும் போதே ரூஃப் போடுறப்ப ஒரு லிக்யூட் சேர்த்தாங்க, அந்த லிக்யூட் என்ன தெரில, அந்த லிக்யூட் சேர்த்தனால தண்ணி வந்து உள்ளே இறங்காது, வாலுக்குள்ளே இறங்காது. அதனால் தைரியமாக இந்த மாதிரி ஏதாவது லிக்யூட் ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம், செடி வச்சுக்கலாம். இல்லைனாக்க இப்போது பார்த்திங்கன்னா இப்போது நான் இந்த லிக்யூட் போட்டால் கூட ஒரு பாட்டுக்கு அடியில் அந்த க்ரோபேக் அடியில் வந்து கொட்டாங்குச்சி சொல்லுவோம்ல தேங்காவோட ஓடு, அது வச்சுருக்கேன். 3 அல்லது 4 ஓடு வச்சு அதுக்கு மேலே செடி வைக்கும் போது நாம் ஊற்றுற தண்ணிங்க வந்து எக்ஸஸ் வாட்டர் வெளியே வந்தாலும் அது சல்லுன்னு வெளியே போயிடும், காஞ்சிடும். அதனால் தரைக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இப்போது கொட்டாங்குச்சி நான் வச்சுருக்கேன். அது மாதிரி வேறு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இந்த சில ஸ்லாப்லாம் ரெடி பண்ணி 3 அடுக்கு 2 அடுக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணி காசு செலவு பண்ணி பண்ணுறாங்க. சில பேர் வந்து அயனில் ஸ்டாண்டு மாதிரி செஞ்சு அது ஸ்டீல் ராடு ஒரு 3 ஸ்டெப்ஸ் அதுவும் போட்டு அழகாக டிஸ்பிளேக்கு அழகாக பண்ணியிருக்காங்க. அது மாதிரியும் பண்ணிக்கலாம்.
இல்லை நம்ம வந்து லோ பட்ஜெட்டு, லோ பட்ஜெட்டில் தான் பண்ண முடியும் அப்படின்னா என்ன மாதிரி கொட்டாங்குச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாக்கா அந்த ரூஃப் போடும்போது ஒரு பவர் பிளாக் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க, ஒரு 100 பீசஸ் ஒரு பேக்கில் இருக்கும், அந்த மாதிரி வாங்கி ஒரு 4 வச்சு அதுக்கு மேலே கூட வச்சுக்கலாம். அதாவது நம்ம வைக்கிற பாட்டுக்கும் தரைக்கும் நடுவில் ஒரு 1.5 அடி கேப்பாவது விடணும். விட்டால் தான் அந்த தண்ணி வந்து நமக்கு அப்படி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போயிடும். அது மாதிரி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டோடு நம்ம டெரேஸ் கார்டன் ஆரம்பிக்கும் போது எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை, கண்டிப்பாக தைரியமாக இறங்கலாம், நல்ல அனுபவத்தை பெறலாம். அல்ல டெய்லியும் பார்த்தீங்கன்னா மாடிக்கு வந்தாலே ஒரு சீனரி, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சீனரி ரெடியாக இருக்கும். எப்படின்னா ஒரே பூச்செடி பூத்தா கூட வேறு வேறு பிளேஸில், அதாவது இப்போ ஸ்கையில் வந்து, நைட் ஸ்கையில் வந்து அந்த ஸ்டார்லாம் ஒவ்வொரு ஃபார்மேஷன் கொடுக்கும், அதாவது கன்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஸ்டார் மாதிரி இருக்கும், இல்லை ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட் ஷேப்பாக ஜிக்ஸாக்காக இருக்கும், அது மாதிரி நிறைய ஃபார்மேஷன் இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம செடிகள்லேயும் பூக்கிற பூ வந்து ஒன்லே ஒரு 3 ஃப்ளார் பூத்து அப்படின்னா கூட அப்படியே வெர்டிக்கலாக இருக்கும், 1 by 1 பிரான்ஞ்சஸ், அப்பில் இருக்கிற பிரான்ச் ஒரு பூ, நடுவில் மிடில் இருக்கிறது ஒரு பூ, லோயரில் இருக்கிறது ஒரு பூ, அப்படி பார்க்கும்போது ஒரு வெர்டிக்கல் ஃபார்மேஷன், அதை ஒரு கிளிக் எடுக்கலாம், ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் பார்த்திங்கனாக்கா அப்படியே ஹரிசாண்டலாக இருக்கும், இல்லை வந்து கிராஸ் லைனாக இருக்கும். அப்படி வித்தியாசம் வித்தியாசமாக டெய்லி நம்ம ரசிக்கும்படியாக ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் டெய்லியும் வந்து நமக்கு மாடிக்கு வரணும், நம்ம காய்கறிகள் பறிக்க, பூ பறிக்க மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரசிக்கிறதுக்காக கூட வரலாம். அதனால பார்த்திங்கன்னா காலையில் 1 hour அப்படியே 1 hour தான் வரவே 1.5 hour கூட ஆகிடும், அப்படியே உக்காந்து ரசிக்கிறதுலே எப்படி பொழுது போயிடும். வரக்கூடிய பட்டாம்பூச்சிகள் அது இது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் பூ, பூவெல்லாம் பறித்து நாங்கள் ஒரு குழுவில் இருக்கிறோம், அதாவது ஓடிஜி வாட்ஸ்அப் குரூப், அதில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஹார்வெஸ்ட்டு, அது ஃப்ளவராக இருக்கட்டும், காய்கறியாக இருக்கட்டும், எதுனாலும் கீரைகளாக இருக்கட்டும், எதுனாலும் எடுத்து அழகாக டெக்கரேட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்ருவோம். அதில் செலக்ட் ஆகிறவங்கள வந்து டிபியில் போட்டு விடுவாங்க, அந்த குரூப் டிபியில். அது ஜஸ்ட் ஒரு சின்ன சந்தோஷம் தான், ஆனால் ஒரு ஹாப்பியாக இருக்கும். இன்றைக்கி ஒரு மாடலில் டெக்கரேட் பண்ணோன்னா அடுத்த நாள் வேறு மாடல் டெக்கரேட் பண்ணுவோம். அதனால் ஒரு நம்ம யோசிக்கிற திறமை கூட அதிகமாகுது, எப்படி எப்படி பூக்களை வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து ஒரு வியாதி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு 1000 கணக்கில் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக அதில் ஒரு கொஞ்சம் 1000 இதில் போடுங்க, போட்டிங்கள்னாக்கா உங்களுக்கு ஹெல்த்து நல்லாயிருக்கும், பசங்களை நீங்கள் ஆரோக்கியமாக வளர்க்க முடியும், நமக்கு தேவையான பூக்கள் வெளியே போய் வாங்க தேவையில்லை, சாமிக்கு தேவையான பூக்கள் வீட்டிலே கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனா காய்கறி வீட்டிலே இருக்கும். என் பொண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை அளவில் ஃப்ரூட்ஸை வந்து வந்து பறித்து சாப்பிட்றதுக்காகவே டெய்லியும் மாடிக்கு வந்துடுவா, அதை பார்க்க கூட ஹாப்பியாக இருக்கும். இப்போ இதில் இருக்கிற பாட்ஸ் ஒரு 2-3 பார்த்திங்கன்னா என் பசங்களோடது, அவங்களே வந்து கவனித்து பார்த்துக்குறாங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டான செடிகள் எங்கிட்ட வந்து வாங்கிக்கிறாங்க, எப்படி நான் எப்படி பாட் மிக்ஸ் போடுறேனோ அதை மாதிரியே எங்கிட்ட வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறாங்க, ஷேர் பண்ணி அவங்களே செடி நட்டு அவங்களே தண்ணி ஊற்றி அவங்களே மெயின்டெயினும் பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய பொண்ணு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து கவனிப்பாவ செடியை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மட்டும் வளர்க்காமல் உங்கள் பசங்களையும் இன்வால்வ் பண்ணுங்கள், பசங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டை விட்டுங்க, அதில் ஜாலியாக செடி வளங்க, நல்ல காய்கறி பறிச்சிக்கோங்க, நல்ல பூவை பறிச்சிக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்கள். மெடிக்கல் செலவு வேண்டாம், டாக்டர்கிட்ட கொண்டு போடுறது டெரேஸ் கார்டனில் போடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும். இனிமேல் வந்து நான் நிறைய செடிகள் பேர் சொல்லிட்டேன், இப்போ டைரெக்டாக காட்டுறேன் என்னென்ன செடி, ஃப்ரூட் செடியா, மெடிசினல் பிளான்டா, வந்து அதோட காய்கள் எப்படி இருக்கும் இருக்கிறது காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து துத்தி செடி, இது ஒரு மெடிசினல் பிளான்ட், பைல்ஸ் ப்ராப்ளத்துக்கு நல்ல மெடிசின், ஒவ்வொரு இலையும் காலையில் எடுத்து சாப்பிட்டுட்டீங்களாக்க அவங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளத்துலேருந்து விடுதலை ஆகிடலாம். இந்த செடி வந்து பிப்ளி, இதனோட பலன்கள் நமக்கு தெரியும், சமைக்கிறதுல இதனோட பலன் ரொம்ப அளப்பரியது, மெடிசினல்லையும் அதனோட பங்கு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆடதோட, இது வந்து சளி தொல்லைக்கெல்லாம் ரொம்ப நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு மெடிசினல் பிளான்ட்டு. இதோ பார்க்குறீங்க பாருங்கள், கொத்து கொத்தா பூ இருக்குது. இது வந்து தங்கரளி. யூஸ்வலாக டெரேஸ் கார்டனில் நம்ம வந்து பூச்செடிகள் வைக்கும்போது எல்லோ கலர் ஃப்ளவர் இருக்கிறத பார்த்து தான் நிறைய வைக்கணும், ஏன்னாக்கா அது வந்து பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி நமக்கு நன்மை தரக்கூடிய பூச்சிகளெல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இந்த எல்லோ கலர் பூச்செடிங்களுக்கு நிறைய இருக்குது. அதனால் இது மாதிரி செடிகள்லாம் நிறைய வளர்க்கலாம்.
இது வந்து ஒரு ஃப்ரூட் செடி, நாவல் பழம். அதாவது நாங்கள் நாவல் பழம் சாப்பிட்டுட்டு சீடு போட்டோம், அதிலிருந்து வந்திருக்கு ரெண்டு செடி வந்திருக்கு. இதுவும் ஒரு மெடிசினல் பிளான்ட், பேர் தெரில, பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளான்ட். இப்போ பார்த்துட்ருக்குது இன்சுலின் பிளான்ட், சுகர் பேஷண்ட்டுக்கு நல்ல ஒரு மெடிசின். இது வந்து பூச்செடி வகை, நல்ல கொத்து கொத்தாக பூக்கும். தோட்டத்தை அழகாக்குறதுல இதுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. தெத்தி பூ அப்படின்னு சொல்லுவோம், இங்கே இட்லி பூ அப்படின்னு சொல்கிறாங்க, நிறைய பேர்கள் இருக்குது. எக்ஸோரா பிளான்ட். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மிண்டு துளசி. இது வந்து ஏன் மிண்டு துளசி அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா, இதோட ஒரு லீஃபை பறித்து நீங்கள் சாப்பிட்டீங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த மிண்டு டேஸ்ட் இருக்கும். அதாவது விக்ஸ் மிட்டாய் சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட்டு இந்த இலை கொடுக்கும். ரொம்ப மெடிசினல் பிளான்ட்டு, கோல்டு கஃபுக்கெல்லாம் ரொம்ப நல்ல மெடிசின். ஆவி பிடிப்பாங்க இல்லையா, அந்த சளி இருக்குது, இருமல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆவி பிடிப்போம். அப்போ வந்து இது வந்து ஒன் ஆஃப் த முக்கிய மெடிசின். இந்த மிண்டு துளசி, நவரப்பச்சலை, அதாவது இங்கே கற்பூரவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, கற்பூரவல்லி, துளசி, இந்த கருணுச்சி, இதை கட்டுறீங்களா, இந்த கருணுச்சி இருக்கு பாருங்கள், இது முக்கியமான மெடிசின். இந்த கலவையெல்லாம் சேர்த்து தண்ணி விட்டு கொதிக்க வச்சு அதில் ஒரு ஆவி வரும், அதை தான் வந்து நம்ம ஆவி பிடிப்போம். அந்த லிக்விடையும் கொஞ்சம் ஒரு டம்ளர் குடித்தோம்னாக்கா சளியெல்லாம் உடனே குறைஞ்சி போயிடும். இந்த எல்லோ கலர் ரோஸு இப்போதைக்கு பூ இல்லை, பூத்து முடிச்சிச்சு. அடுத்தது பச்சை மிளகாய், இந்த காய் இருக்குது பாருங்கள், நிறைய காய்ச்சி கொடுத்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு கிலோலாம் பறிச்சிருப்போம், அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து காயிற ஸ்டேஜும், ஆனாலும் காயவே இல்லை, மறுபடியும் வந்து காய்க்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஆரஞ்சு கலர் ரோஸு, அது கொத்து கொத்தாக பூக்கும். பூத்துச்சுனாலே எவ்வளோ, இந்த கிளைகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பூ கட் பண்ண கிளைகள் தான், கொத்து கொத்தாக தான் பூக்கும். இதோ மறுபடியும் இந்த துளிர் விடுது பாருங்கள். ரோஸ்லாம் தைரியமாக வளர்க்கலாம், வெயிலுக்கு இலைகள்லாம் கொஞ்சம் கருகிற மாதிரி இருந்தாலும் மறுபடியும் வந்து இது தண்ணி ஊற்றும் போது அந்த வாழைப்பழ ஜூஸ் எல்லாம் விடும்போது கரெக்டாக வந்துடும். மருதாணி பாருங்கள், இந்த க்ரோ பேக்கில் எவ்வளோ பெரிய செடியாக வளர்ந்துட்டுருக்கு. ஒரு 3 மந்த்ஸ் தான் வச்சு ஆகுது, 3 மந்த்ஸில் இவ்வளோ பெரிய செடியாக வளர்ந்துருக்கு. ஒரு மெடிசினல் பிளான்ட்டு, ப்ளஸ் நம்ம வந்து இதனோட யூஸ் எல்லாருக்குமே தெரியும், மெஹந்தி போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், இலைகளை அரைச்சி அதுக்காக வளர்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்துட்ருக்கிறது வெண்டை செடி, இதோ மொட்டுகள் வந்திருக்கு, காய்க்கும். இன்னும் இப்போதைக்கு இந்த ஒரு வெண்டை செடி தான் இருக்குது, அப்புறமா நிறைய வளர்த்துப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து முடக்கொத்தான் கீரை, அதாவது மூட்டு வலிக்கெல்லாம் சிறந்த மருந்து, சூப் செய்து சாப்பிடலாம். வெங்காயம், ஜீரகம் அதெல்லாம் யூஸ் பண்ணி நல்ல மிளகெல்லாம் போட்டு ஒரு ஜூஸ் மாதிரி செஞ்சு சூப்பை குடிச்சிங்கனாக்கா மூட்டு வலி உங்களுக்கு சரியாயிடும். இங்கே பார்த்துட்ருக்கிறது மணத்தக்காளி கீரை, எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள், நிறைய காய்கள் இருக்குது. வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணுக்கெல்லாம் இந்த கீரையை வந்து சமைச்சு பொரியல் செய்து சாப்பிட்டோன்னாக்கா உடனே நிவர்த்தி கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது செம்பருத்தி, இந்த எல்லோ கலர் செம்பருத்தி அழகாக இருக்குது பாருங்கள். வாங்கி வந்து ஒரு 1 மந்த் தான் ஆகுது, டெய்லியும் 2 அல்லது 3 பூ பூத்துட்டே இருக்கும். எவ்வளோ மொட்டு இருக்குது பாருங்கள், இதோ இங்கே இங்கே கீழே. இது வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து அடுக்கு மல்லி, அதாவது 5 அடுக்கு, செம்மையாக இருக்கும். ஒரு பூ தலை ஒரு ரோஸ் அளவுக்கு பெருசாக இருக்கும், ஒரு பூவை தலையில் வைக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போதைக்கு ஒரே ஒரு கொடி வகை தான் வளர்க்குறோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பாகற்காய் கொடி பாருங்க, குட்டி குட்டியாக பிஞ்சு வச்சுருந்தது, இதோ ஒன்று தான் தெரியுது, இங்கே ஒன்று இருக்கு, இன்னும் 2 இருக்கு மொத்தமாக. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நார்த்தங்காய் செடி, லெமன் மாதிரியே ரொம்ப பெருசாக இருக்கும்ல, ஊர்கா ஊரில் எல்லாம் வந்து தீயல் செய்வாங்க,
ரத்தியெல்லாம் செஞ்சாக்கா ஒரு மாதம் கெடாமல் அழகாக இருக்கும், சாப்பாட்டுக்கு தொட்டுக்க செம்மையாக இருக்கும். அதனோட இது தான் இப்போதை வந்து இதனோட மெடிசினல் வேல்யூ கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு நார்த்தங்காவை எடுத்து ரெண்டாக கட் பண்ணி நமக்கு உடம்புல எங்கே வலி இருக்குதோ அந்த இடத்துல, அது அடிபட்ட வலிகள் எதாக இருந்தால் அந்த இடத்துல அழுத்தி தேய்ச்சி விட்டாக்கா அந்த வலி குணமாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து தேங்காவோட மட்டை. இதை வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். எதுக்காகனா அப்படியே டைரெக்டாக செடிக்கிட்ட போட்டால் அது வந்து இது பண்ண ரொம்ப நாள் ஆகும். இப்படியே தண்ணியில் ஊற வச்சு போட்டோம்னாக்கா சீக்கிரம் வந்து உரமாகும். இப்போது நீங்கள் பார்க்குறது என்னென்னாக்கா செடிக்கு நான் ஊற்றுறதுக்காக யூஸ் பண்ணுற தண்ணி, அதாவது என்னென்னா வீட்டில் வந்து அரிசி கழுவுற தண்ணி, காய்கறி கழுவுற தண்ணி, சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு கழுவுற தண்ணி எல்லாத்தையுமே இங்கே தான் கொண்டு கொட்டுவேன். அப்புறம் அரிசி வடிக்கிற தண்ணியாக இருக்கட்டும், இல்லை சாப்பாடு மிஞ்சினா அந்த பழம் சாத தண்ணி எதுவானாலும் இங்கே கொண்டு தேவையான அளவுக்கு தண்ணியில் கலந்து எல்லா செடிக்கும் ஊற்றுவேன். அதனால் செடிகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு மெடிசினல் பிளான்ட்டு, அது மாதிரி வீடு மாதிரி தான், தேவையில்லாத களைச்செடி மாதிரி தான் வந்தது. திருப்பி அது புஷ்ஷாக அழகாக வளர்கிறதை பார்த்து ஃபோட்டோ எடுத்து குரூப்புக்கு அனுப்பி என்ன செடி அப்படின்னு கேட்டப்போ கல் இலக்கி அப்படின்னு சொன்னாங்க. அதாவது கிட்னியில் இருக்கிற ஸ்டோன், அதை வந்து இலக்கி வெளியே தள்ளுறதுக்கு தேவையான மெடிசின் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பாட்டி, ஏதாவது ரொம்ப வயசானவங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த பெரிய பெரிய ஃபேக்ட்ரியிலலாம் படுற அடிங்களை கூட, பெரிய அடி காயத்தை கூட இதை அரைச்சி தண்ணி ஊற்றி கட்டு போட்டாக்கா உடனே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் சேஃபாக வளர்த்துட்ருக்கேன். அடுத்து நீங்கள் பார்க்குறது பவளமல்லி, இப்போ தான் நியூவாக வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சம்மங்கி, ஒரு தடவை பூத்து முடிச்சிச்சு, அதை வந்து கட் பண்ணி விட்ருக்கு, அடுத்த வாட்டி வந்துட்டுருக்கு. புது செடிகள்லாம் கிழங்குல இருந்து நிறைய வளரும். இன்னும் இதை வந்துட்டுருக்கு பாருங்கள், இந்த மாதிரி புது செடிகள்லாம் நிறைய வளரும். வாசனை செம்மையாக இருக்கும் இந்த பூவோடது. ஈவினிங் தான் மலரும். ஈவினிங் நீங்கள் மாடிக்கு வந்துட்டிங்கனாக்கா அந்த செடிங்கிறதுக்கு ரொம்ப தூரம் அந்த கார்னரில் இருந்தால் கூட இதோட மனம் காற்றுல கலந்து வரும், செம்மையாக இருக்கும். அதுக்காகவே மாடிக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வரணும்னு தோணும். பப்பாயா பிளான்ட்டு மாடியில் இப்போதைக்கு இதுதான் வளர்ந்துருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா கிரவுண்ட் ஃப்ளோர் கிரவுண்டில் நிறைய வளர்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து டெங்கு ஃபீவர் பக்கத்துலலாம் வரும்போது வந்து எங்கிட்ட தான் பப்பாயா லீஃப் வந்து வாங்கிட்டு போவாங்க, அப்படி குணம் ஆகியிருக்காங்க நிறைய பேர். இது வந்து ஒரு மேங்கோ பிளான்ட்டு, நாங்கள் சாப்பிட்டு போட்ட சீட்லேருந்து வந்தது தான். இது ஒன்று, பக்கத்தில் ஒன்று இருக்குது. ரெண்டு செடியுமே சீடு போட்டு தான் வந்திருக்கு. மேபி எப்போ காய்க்கும்னு தெரியலை, பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தொட்டால் சுனிங்கி, இது தொட்ட உடனே சுருங்கும் பாருங்கள். சில பசங்கள் வந்து படிப்பில் கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கெலாம் வந்து இந்த மாதிரி டெய்லியும் தொட்டால் சுருங்கி டெய்லி கொஞ்சம் நேரம் வந்து தொட்டு அந்த ப்ராக்டிஸ் கொடுத்தாக்கா ஒரு கான்சென்ட்ரேஷன் அதிகமாகி நல்லா படிப்பாங்க அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. இது சுண்டை செடி, ரெண்டு வாட்டி இது வரைக்கும் சின்ன செடியிலே இப்போ தான் காய்க்குது, காய்ச்சி ரெண்டு தடவை குழம்புக்கு நான் யூஸ் பண்ணியாச்சு, மறுபடியும் தேவையான அளவுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது பாதாம், கிரவுண்டில் பெரிய மரமே இருக்குது, ஆனாலும் அதனோட லீஃப் அரேஞ்ச்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அழகாக இருக்குது பாருங்கள், ஒவ்வொரு லீஃபும் சூப்பர் சூப்பராக அரேஞ்ச் வாங்கியிருக்கோம். இதை போன்சையாக வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டு வளர்த்துட்ருக்கேன். இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நித்திய கல்யாணி. நித்திய கல்யாணி அப்படின்னாக்கா நல்ல மெடிசினல் பிளான்ட்டு, கேன்சர் பேஷண்ட்டுக்கு இது உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து இது ரொம்ப சிறந்த மருந்து அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பூக்களை பறித்து இதை வந்து கஷாயமாக காய்ச்சி குடித்தாக்கா அந்த அவங்க வந்து கேன்சர் பேஷண்ட் வந்து கியூர் ஆகிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வன்னிமரம். வன்னிமரம் ரொம்ப ஸ்பெஷல். எப்படின்னா ஹிந்துஸ் பீப்புளுக்கெல்லாம் தெரியும், ஒரு நல்லதங்கா கதை சொல்லுவாங்க. அதில் வந்து எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்ததுக்கப்புறம் அந்த நல்லதங்கான்றவங்க வந்து வன்னிமரமாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வன்னிமரம் தாங்க இது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நாட்டு ரோஸு, ரெட் கலர் பூத்தா செம பெருசாக பூக்கும், அழகாக ரெண்டு பூ தான் பூத்துது, ஆனால் ரெண்டுமே பயங்கர பெருசாக அழகாக இருந்தது. ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போது நீங்கள் பார்க்குறது நாக தாளிப்பூ, இது வந்து ரொம்ப பெரிய மெடிசின்,
இது வந்து இதை வச்சுருந்தாக்கா பாம்பு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர்லெல்லாம் அப்படி புஷ்ஷாக புதர் மாதிரி நிறைய வளர்த்து விடுவாங்க. இங்கே நீட்டாக வளருது. இதுதாங்க அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ரணகள்ளி. எங்களுக்கு சொல்லப்போனால் இதுதான் வந்து காட் பிளான்டு. ஏன்னா கிட்னி ஸ்டோன் ரிமூவர் எங்களுக்கு ப்ராக்டிக்கலி இது வந்து ப்ரூஃப் ஆகிருக்கு, கிட்னி ஸ்டோன் ரிமூவர் அப்படின்ட்டு. அதனால் நிறைய வளர்க்குறேன் நான். இதோ இங்கே பார்த்தாலும் நிறைய செடி இருக்கும் ரணகிளி. இதோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தாக்க, ஒரு லீஃப் எடுத்து அப்படி கட்டி போட்டால் கூட ஒவ்வொரு இடத்துலையும் கேப்லேயும் ஒவ்வொரு செடி வளரும். அதுக்கு இன்னொரு பேர் வந்து கட்டி போட்டால் குட்டி போடும்னு சொல்லுவாங்க. நிறைய பிளான், ஒரு இலையிலேருந்தே நிறைய செடி உருவாக்க முடியுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தக்காளி செடி. எவ்வளோ பூ வச்சுருக்கு பாருங்கள். இங்கே கூட ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு மெடிசினல் பிளான்ட்டு. பேர் வந்து அவுரி, நேச்சுரல் ஹேர் டயர். நம்ம வந்து தேங்காய் ஓடெல்லாம் யூஸ் பண்ணி அதுமாதிரி பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக இந்த லீஃபெல்லாம் போட்டு எண்ணெய் காய்ச்சி தலையில் தேய்ச்சாக்க வெள்ளை முடியெல்லாம் கருமையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அடுக்கு செம்பருத்தி. நிறைய முட்டிருக்கு பாருங்கள். சின்ன செடியிலே நாளைக்கு பூக்கிற முட்டெல்லாம் இருக்குது. சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன். செடி வைக்கிறதுக்கு பாட்டு முக்கியம் இல்லைங்க, அதில் போடுற பாட் மிக்ஸ் தான் முக்கியம். சின்ன சின்ன பாட்டு வச்சா கூட பாட் மிக்ஸ் நல்லா இருந்ததுன்னா செடி ஆரோக்கியமாக அழகாக வளரும். இப்போது நீங்கள் பார்க்குறது சிகப்பு தண்டக்கீரை. ரொம்ப நல்லது. இந்த வேம்பு கூட வளர்க்குறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வேம்பு. இந்த பூச்சி வெரைட்டி செய்யும்போது இந்த வேப்பிலைகள் முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ரோஸ் பிளான்ட்டு. நிறைய பூக்கும். ஒவ்வொரு தடவை பூக்கும்போது மூணு நாலு பூ பூத்துரும். பசங்களோட ஊஞ்சல் அது கூட ஒரு பாட்டாக மாற்றி ஒரு ஹேங்கிங் பிளான்ட்டு. அதுக்கான வசதிகள் இன்னும் இல்லை தொங்க போடுற அளவுக்கு. போட்டோன்னு அது ரெடி பண்ணோன்னே போட்டுருவோம். இப்போதைக்கு கீழே வச்சுருக்கேன் டேபிள் ரோசஸ். இதோ டேபிள் ரோஸ் பூத்துருக்கு பாருங்க. அதுலேயே ஒரு கொய்யா செடியும் வளருது. இப்போ நீங்கள் பார்க்குறது சோப்பு கொய்யா. பக்கத்தில் ஒரு தக்காளி செடி காய் பாருங்கள். மூணு காய் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மாதுளை செடி. சின்ன பாட்டில் தான் இருக்குது. பாட் மிக்ஸ் கூட கம்மியாக தான் இருக்குது பாருங்கள். அழகாக வளருது. இனி பெரிய பாட்டில் மாற்றி வைக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறது போன்சே பிளான்ட், அதாவது அடீனியம். அடீனியம் பிளான்ட்டை போன்சேயாக வளர்த்துட்ருக்கோம். பாகற்காய் பக்கத்தில் ஒரு பாகற்காய் காய்ச்சிட்ருக்கு. வெத்தலை கொடி. இது வந்து சொடக்கு தக்காளி அப்படின்னு சொல்லுவோம். மெடிசினல் பிளான்ட்டு. ப்ளஸ் சின்ன வயசுலலாம் நல்லா விளையாடியிருப்போம். இதை பறிச்சுட்டு உள்ளே இருக்கிற இதுவை எடுத்து இப்படி பசஞ்சு பசஞ்சு நல்லா விளையாடியிருக்கோம். இப்போ அதெல்லாம் ஞாபகப்படுத்துது இந்த காய் வந்து. திருப்பி நல்லா பழுத்து அதை கூட சாப்பிடலாம். மெடிசினல் பிளான்ட் வேறு சொல்கிறாங்க, தைரியமாக சாப்பிடலாம். இது வந்து செடி அவரை. அங்கே ஆக்சுவலாக இதில் வளர்த்துட்ருக்கிறது மாதுளை. ஆனால் அதில் வந்து எப்படியோ சீடு இருந்து வளருது செடி அவரை. இப்போ நீங்கள் பார்க்குற செடிகள்லாம் என் பசங்க வளர்க்குறது. இந்த மூணு செடியும் மூணு நாலு செடியும் வந்து பெரிய பொண்ணு வளர்க்குறா. இந்த சைக்கிளில் உள்ள சின்ன பாட்டு எல்லாத்துலேயுமே அவள் பாட்டும் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு பாட் மிக்ஸ் வாங்கிட்டு செடி வளர்த்துட்ருக்கா. அவளே தான் கேர் எடுத்து பார்த்துக்குறா. இங்கே இருக்கிறது சின்ன பொண்ணோடது. இந்த மூணு செடியும் வந்து இந்த மூணு பாட்டில் இருக்கிற செடியும் வந்து சின்ன பொண்ணு வளர்க்குறது. இந்த வெள்ளை சங்கு புஷ்பம் மெடிசினல் பிளான்ட்டாகவும் இருக்குது. சாமிக்கும் இந்த பூ வச்சுக்கலாம். பாகற்காய் வெடிச்சிடுச்சு பழுத்து. யூஸ்வலாக காயை பறிக்கிறதை விட நாங்கள் பழமாக தான் பாகற்காயை பறிக்கிறோம். உள்ளே இருக்கிற சீடு சாப்பிடுவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து வாழைப்பழத்தோல், ஆரஞ்சு தோல்,
அதெல்லாம் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 10 days கழித்து அதை ஃபில்டர் பண்ணி தண்ணியில் டைலூட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுவேன் செடிக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பிரியாணி இலை. இதை வந்து ஒன்று பறித்து போட்டால் கூட பிரியாணி சூப்பராக இருக்கும். பிரியாணி மட்டும் இல்லாமல் குழம்புக்கு கூட சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புக்கெல்லாம் போட்டால் கூட செம ருசியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ரோஸ் செடி, அழகான பூ பூத்துருக்க பாருங்கள், செம கலர். இன்னொரு வகை செம்பருத்தி, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நிறைய மொட்டைலாம் கூட இருக்குது. நியூலி வாங்கின பிளான்ட்டு தான். மிஞ்சி மிஞ்சி போனால் 1.5 months இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து முல்லை பிளான்ட்டு, எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு பாருங்கள். பெருசாக இருக்கும் இதில் பூக்கிற பூ. இந்த இதை காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சீத்தாப்பழம் செடி. சின்ன செடி தான், அதில் எவ்வளோ பூ வந்திருக்கு பாருங்கள். இது இனி அப்படியே பூத்துட்டு காயாக மாறும், தெரியுதா? இதில் கூட பூ இருக்குது, குட்டியாக பூ வந்திருக்கு, இங்கே இருக்குது. சின்ன செடியிலே இவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பைனாப்பிள், அதாவது அன்னாசி பழம். ரொம்ப பெருசாக வந்துட்டுருக்கு, இனி சீக்கிரமாக காய்க்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இன்னொரு வகை ரோஸ், ஒயிட் ரோஸ், நாட் ரோஸ், நிறைய பூக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பருப்பு கீரை, தானாக வளரும், எங்கே வேணாலும் வளர்ந்துட்டுருக்கோம். அழகாக நம்ம யூஸ் பண்ணி கீரை சமைச்சு சாப்பிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு ரோஸு, டபுள் கலர், ரெட் ப்ளஸ் ஒயிட், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு பூ இந்த செடியும் பூத்தாலே கொத்து கொத்தாக தான் பூக்கும், எவ்வளோ பாருங்கள். சின்ன செடியில் 5-6 பூ இருக்குது, திரும்ப 1, 2, 4 மொட்டு இருக்குது. இன்னொரு ரோஸ் செடி, இப்போ நீங்கள் பார்க்குறது இன்னொரு ரோஸு, 2 பூ இருக்குது. இது வந்து பட்டன் ரோஸு, எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். இன்னும் நிறைய துளிர் விட்டுட்ருக்கு, நிறைய மொட்டு வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சங்கு புஷ்பம், 5 இதழ் உள்ளது. ஒரு இதழ் பார்த்துருக்கோம், இது 5 இதழ் இருக்கும். ஒவ்வொரு பூவையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அழகுக்கும் வளர்க்கலாம், சாமிக்கும் வைக்கலாம். அடுத்தது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு மெடிசினல் பிளான்ட்டு, குப்பை மீனின்னு சொல்லுவாங்க. குப்பையில் தான் நிறைய வளரும், அதனால் பேர் குப்பை மீன். ஆனால் அதனோட பலன்கள் வந்து ரொம்ப அளப்பரியது. அதனோட தோல் வியாதி ஏதாவது இருந்தேன்னா இந்த இலையில சாறு எடுத்து அதில் போட்டோன்னாக்கா சரியாகும். அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கொய்யா மரம். ஒரு காய் இருக்கும்போது தான் வாங்கினேன், ஹைப்ரிட் வகை. நிறைய வாங்கிட்ட பிறகும் ஒரு 3-4 காய் காய்ச்சிது. இதோட ஃபஸ்ட்டு கொய்யா வந்து பசங்களுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிங்க் கலர் செம்பருத்தி, மொட்டுகள்லாம் நிறைய இருக்குது. ஒரே பாட்டில் ரெண்டு பிளான்ட் வச்சுருக்கேன். ஆரஞ்சு கலர் ஒன்று, இது நேற்றுக்கு தான் விரிஞ்சது, இன்றைக்கி சுருங்கிடுச்சு, இது மேபி நாளைக்கு பூக்கலாம். அடுத்தது நீங்கள் பார்க்குறது அரளி செடி, அடுக்கு 2 அடுக்கு, ஒயிட் கலர், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த செடியிலேருந்தே நான் நிறைய பூ பறிச்சிட்டேன் இது வரைக்குமே, எக்கச்சக்கமாக பூ பறிச்சிட்டேன். இந்த கலையில் பூத்து முடிச்சுட்டு மறுபடியும் பூக்குது, இங்கே பூத்து முடிச்சு மறுபடியும் அடுக்குது, இங்கெல்லாம் பூ இருக்குது. இது வந்து பிங்க் அடுக்கு, செமையாக இருக்கும், ரொம்ப பெருசாக பூக்கும். இந்த ஒரு பூ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நான் வெயில்னால இப்போ கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இந்த பூ அளவுக்கு எல்லா பூவுமே பூக்கும், பார்க்கவே ஜெகஜோதியாக அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பிரண்டை, அதோட பழம் பாருங்கள். ஒரு காய், ஒரு பிரண்டை, ஒரு பழம் இருக்குது. இந்த பிரண்டை வந்து துவையல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலி, எலும்புக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கானது, மூட்டு வலி சரி பண்ணோம், எலும்பை பலப்படுத்தும். ஒவ்வொரு கனவும் பார்த்திங்கன்னா அப்படி நம்ம எலும்பு ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கிறனால எலும்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்களுக்கு இதை வந்து நம்ம துவையல் செஞ்சு சாப்பிடலாம். அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து சிறு பூனை காளி அப்படின்ற ஒரு மெடிசினல் பிளான்ட்டை பார்க்குறீங்க. இதில் வந்து ஒரு மாதிரி வலை மாதிரி வச்சு அதுக்குள்ளே ஃப்ரூட் அந்த மாதிரி வரும், அதை சாப்பிடலாம். மெடிசினல் பிளான்ட்டு எங்கே வேணாலும் வளரும், எனக்கு ஒரு 4-5 செடி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வெள்ளை இருக்குது, இது வந்து சாமிக்கும் வைக்கலாம், ஒரு நல்ல சிறந்த மெடிசினல் பிளான்ட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது வாடாமல்லி பூச்செடி,
தோட்டத்தை அழகாக்குறதுல இதுக்கு ரொம்ப முக்கிய பங்கு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது கத்தாழை. கத்தாழை இந்த வெயில் காலத்துக்கு ஒவ்வொரு இதெல்லாம் எடுத்து இந்த முள்ளெல்லாம் வெட்டிட்டு உள்ளே வந்து ஜெல் மாதிரி இருக்கும், அதை வந்து மோரில் போட்டு அடித்து ஜூஸாக குடிச்சிங்கனாக்க அவ்வளோ குளிர்ச்சியை தரும். இதெல்லாம் கேக்டஸ் வெரைட்டி. இது எல்லாமே இது எல்லாமே கேக்டஸ் வெரைட்டி. நீங்கள் பார்க்குறது ஒரு வித்தியாசமான மிளகா செடி. இது கலர் இப்படி தான் இருக்கும், வானத்தை பார்த்துட்டே தான் காய்க்கும். நல்ல ரெடி ஆனதும் ரெட் கலராக மாறிடும். பெங்களூர் மிளகா கூட சொல்கிறாங்க இதை. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கீழ்காய் நெல்லி அப்படின்னு சொல்லுவோம், மஞ்சள் காமாலைக்கு சிறந்த மருந்து. இப்போ நீங்கள் பார்க்குறது அருகம்புல், இதுவும் வந்து ஒரு சிறந்த மெடிசின், பிள்ளையாருக்கெல்லாம் வைப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை, மூணு பாட்டில் வச்சுருக்கேன், மூணு க்ரோ பேக்கில். எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். வாரத்துக்கு ரெண்டு மூணு நாளே பறிச்சுக்கலாம். இங்கே பார்க்குறது கனகாம்பரம் செடி, ஒவ்வொரு வாட்டியும் நிறைய பூக்கும். இப்போ சீசன் முடிஞ்சிடுச்சு, ஆனால் கூட நிறைய பூ இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு அழகு செடி, ஒரு செடி தான் வச்சு ஆனால் எவ்வளோ புஷ்ஷாக நிறைய வளர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பண்ணைக்கீரை, இது பொரியல் செஞ்சு சாப்பிடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு கேக்டஸ் டவர், அதாவது இதில் எல்லா கேக்டஸ் வெரைட்டி தான் நிறைய வச்சுருக்கேன் அதனால் சொல்கிறேன். இது வந்து கற்பூரவல்லி, இந்த ரோ ஃபுல்லும் இதெல்லாமே கேக்டஸ். இது கேக்டஸ், இதுவும் ஒரு டைப் ஆஃப் கேக்டஸ். இப்போ இது எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னாக்க, கொஞ்சம் தோட்டத்துக்கு நடுவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாகவும் வித்தியாசமாகவும் இருக்கணும் அப்படின்னு. இன்னும் மெயின் பர்பஸ் என்னன்னாக்க, இப்போ ஒவ்வொரு பாட்டை எடுத்து செடி வச்சுருவோம், ஒவ்வொரு டப்பாவையும் கட் பண்ணி பாதி போர்ஷனை செடி வச்சுடுறோம், மீதியெல்லாம் வேஸ்ட்டு. என்ன பண்ணுறது, பிளாஸ்டிக்கெல்லாம் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணவும் முடியாது. ஸோ என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, அந்த அடியில் வந்து ஒரு பெயிண்ட் டப்பா, அதுக்குள்ளே மண் இருக்குது, அதில் இந்த இதை வந்து பைப்பு பீஸ் வந்து நட்டு வச்சுட்டேன், வச்சுட்டு அதுக்குள்ளேயே மண் இருக்குது. அது முடியும் போது செடி இல்லாமல் இருந்தால் ஒரு மாதிரி மொக்கையாக இருந்தது. ஸோ இந்த செடி அதுக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒவ்வொரு ரோலும் முன்னாடி இந்த மாதிரி செடி வகைகள் தான் நிறைய வச்சுட்ருந்தேன், நான் வந்து ஊருக்கு போகும்போது தண்ணி ஊற்ற முடியலை அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடுது. இன்கேஸ் நான் ஊருக்கு போயிட்டு தண்ணி ஊற்றலைனாலும் மற்ற பாட்டை எப்படியாவது மேனேஜ் பண்ணிடுது. இதெல்லாம் கொஞ்சம் சாயில் கம்மியாக தான் போட முடியுன்றதுனால இது காஞ்சிடும், பட் கேக்டஸ் வச்சுருக்கனால அந்த ப்ராப்ளமும் இனி இல்லை. இங்கே பார்த்துட்ருக்குறது அம்மான் பச்சரிசி அப்படின்னு சொல்கிற ஒரு மெடிசினல் பிளான்ட். இது வந்து மரு இருக்கிறவங்க இதை பிச்சோனாக்க ஒரு பால் வரும், அந்த பாலை எடுத்து அந்த மரு இருக்க இடத்துல தேய்ச்சாங்கனாக்கா மருவெல்லாம் உதிர்ந்து விழுந்துடும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சாமந்தி செடி, ஒரு நிறைய கலர் கலராக வாங்கி வச்சுருக்கேன். அந்த பாட்டில் ஒன்று இருக்குது, இங்கே ரெண்டு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சிறுகன் பீலைன்னு சொல்லக்கூடிய ஒரு மெடிசினல் பிளான்ட். இது வந்து கிட்னி ஸ்டோன் ரிமூவர். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கத்தரிக்காய் செடி, எவ்வளோ அழகாக கத்தரிக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது துளசி செடி, இது எல்லா வீட்லேயுமே இருக்கும் முக்கால்வாசி. இது வந்து ஒரு மெடிசினல் பிளான்ட் ஆல்சோ. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தக்காளி செடி, இல்லை ரெண்டு தக்காளி அழகாக எவ்வளோ அழகாக பழுத்துட்ருக்கு பாருங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய தோட்டத்தை பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்படி காய்கறிகள் பூக்கள்லாம் பறிக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் கம்மியாயிடுச்சு எங்களுக்கு. இதே மாதிரி நீங்களும் நல்ல பலன்களை அனுபவிக்க வேண்டும், செடிகள் வளர்க்கணும், காய்கறிகள் பறிக்கணும், பூக்கள் பறிக்கணும், தோட்டத்தை ரசிக்கணும், அந்த மாதிரி எல்லாம் ஆர்வம் இருந்தால், என்ன மாதிரி தோட்டம் வைக்கணும்னு ஆர்வம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் எப்போவுமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். என்னோடய பேர் வந்து புனிதவல்லி கதிரவன். என்னோட கைபேசி எண், அதாவது மொபைல் நம்பர் வந்து 7811912 78. இது மாதிரியான நிறைய புது புது செடிகள்லாம் வச்சு வித்தியாசமான ஷே நெட்லாம் போட்டுட்டு வித்தியாசமான இதோட இன்னொரு முறை உங்களை பார்க்குறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் புனிதவல்லி. இதுவரைக்கும் பொறுமையாக கேட்டு ரசித்து பார்த்துட்ருந்த வீவாஸ் அத்தனை பேருக்கும் என்னை உளமார்ந்த நன்றிகள்.
அது மாதிரி என்னை பேட்டி எடுக்க வந்திருக்கேன். அஸ்மை விவசாயம் சேனலுக்கும் யூடியூப் சேனலுக்கும் என்னோட நன்றிகள். நீங்களும் உற்பத்தி செஞ்ச பொருளை விற்பனை செய்யணுமா? உடனே பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. அதில் நீங்கள் உங்களுடைய பொருளை விற்பனை செய்கிறதாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் பதிவு செய்யலாம். மேலும் பயனுள்ள விவசாய செய்திகள் தெரிய பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க.